ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு தட்டுப்பாட்ட மருத்துவ குறிப்புகளை வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, மேன் மேட்ரஸ் ஃபார்மாவுடைய நம்ம இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த லிடோகைன் 10% வேல்யூவில் உள்ள ஒரு ப்ராடக்ட்டு, ரொம்ப நல்ல அருமையாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய இன்பங்களையும் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் இருக்கும். அதை பற்றியான ஒரு ரிவ்யூ தான், லைவ் ரிவ்யூ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல நம்பர் ஒன் இடத்த வந்து வைக்கக்கூடியது வந்து இந்த ப்ராடக்ட்டுன்னு தான் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஏறத்தாழ அனைத்து சமூக வலை விற்பனை நிலையங்கள் இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இந்தியா மட்டுமட்டில் உலகளாவிய நாடுகளில் அனைத்து நாடுகள்லையும் இது வந்து ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஓடிசி ப்ராடக்ட், ஓவர் தி கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமலே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருட்களில் இது வந்து நம்பர் ஒன் இடத்த வந்து வகிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, லிடோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருட்களை வந்து கொண்டுள்ளது. இந்த மூலப்பொருளுடைய வேல்யூ, அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, 10% அளவில் வந்து இதில் வந்து கலந்துருக்குது. மிச்சம் இது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ப்ரேயை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸும், அந்த ஸ்மெல்லுக்காக சில சேர்க்கக்கூடிய சில ஃப்ளேவரும் அதில் வந்து வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்குது. அதில் மிதன்னு பார்த்திங்கன்னா, அது ப்ரிப்ரேஷனுக்காகனா ஒரு மூலப்பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை உள்ளடக்கி நம்ம சொல்லிக்கிறலாமே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய சந்தையில் வந்து இப்போ ஒரு முன்னிலையில் வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான டிமாண்டு வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஏறத்தாழ 100, 200, 500, 1000, 10,000 நேமில் வந்து ஸ்டெட்டு அப்படிங்கிற பேரில் வந்து இது வந்து அழைக்கப்பட்டு, பிராண்டு பேரில் வந்து அழைக்கப்பட்டு வருது. ஸ்டெட்டுனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா, புலி காளை அல்லது புலி குதிரை அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு பேரில் வந்து இது வந்து அழைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா, ஏறத்தால கருப்பு நிறத்தில் தான் இது அந்த எல்லா பிராண்டுமே இருக்கும். கருப்பு நிறமும் மூடியும் கிரே கலர் பாட்டிலும் தான் இதனுடைய ஒரு ட்ரேட்மார்க் சிம்பிளாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகள்லேயும் அவைலபிளாக இருக்குது. முதல்ல வந்து ஃபார்மசூட்டிக்கலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் தி கவுண்டர் இது வந்து எல்லாருமே இது வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து இந்த ஸ்ப்ரேகள் வந்து சில நேரம் வந்து அலர்ஜியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு மருத்துவ கண்காணிப்பில் வந்து நம்ம இது வந்து பயன்படுத்திக்கிற வேண்டும். அதே நேரத்தில் வந்து அவங்களே அதில் மேலே லேபிளில் போட்டிருப்பாங்க, இது வந்து ஒரு இன்ஃப்ளாமேபிள், அதே நேரத்தில் வந்து உங்கள் ஸ்கின் அலர்ஜி ஆகுதாங்கிறத ஒரு ஸ்கின் டெஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து போட்டிருப்பாங்க. இதை பயன்படுத்துகிற முறை வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் நேசலை வந்து அந்த மூடிகிட்ட ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்த வந்து ஆண்குறி அந்த சிகப்பு பகுதியில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அது தவறான ஒரு இது. ஏறத்தால ஒரு 10 சென்டிமீட்டர் கேப்பில் அளவில் அதை வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு, ஆண்குறிக்கு நேராக சிகப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த மொட்டு பகுதிக்கு நேர கிளான்ஸ் பெனிஸ்னு சொல்லுவோம், அந்த மொட்டு பகுதியிலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவில் அந்த பாட்டில் ஸ்கேன் நாஸ் மூடியை வச்சுக்கிட்டு ஒரு 3 பம்ப் பண்ணோம்னாலே போதும். ஒரு 10-20 மினிட்ஸ் பிறகு வந்து கொஞ்சம் வந்து மரமரப்பு போன்ற ஒரு தன்மையாகவே இருக்க வைக்கும். அதற்கு பிறகு வந்து பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்த இதில் வந்து இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்பத்தை வந்து கொடுக்க வைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து ஒரு ஆற்றலை வந்து இது பண்ணி கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு ஆண்குறி எழுச்சி நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் வந்து விந்தை வந்து சீக்கிரம் வந்து வெளியாக்கி கொடுத்துரும். அதில் வந்து சில பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதாவது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதுக்காக இந்த இது பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது சின்ன ஒரு ரிவ்யூ வீடியோ தான், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல நம்பர் ஒன் இடத்த வந்து வகிக்கக்கூடியது வந்து இந்த ப்ராடக்ட்டுன்னு தான் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஏறத்தாழ அனைத்து சமூக விற்பனை நிலையங்கள் இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இந்தியா மட்டுமட்டில் உலகளாவிய நாடுகளில் அனைத்து நாடுகள்லேயும் இது வந்து ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஓடிசி ப்ராடக்ட், ஓவர் தி கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமலே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருட்களில் இது வந்து நம்பர் ஒன் இடத்த வந்து வகிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லிடோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருட்களை வந்து கொண்டுள்ளது. இந்த மூலப்பொருளுடைய வேல்யூ அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா 10% அளவில் வந்து இதில் வந்து கலந்துருக்குது. மிச்சம் இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸும் அந்த ஸ்மெல்லுக்காக சில சேர்க்கக்கூடிய சில ஃப்ளேவரும் அதில் வந்து வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்குது. அதில் மிதன்னு பார்த்திங்கன்னா அது ப்ரிப்ரேஷனுக்காகனா ஒரு மூலப்பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை உள்ளடக்கி நம்ம சொல்லிக்கிறலாமே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய சந்தையில் வந்து இப்போ ஒரு முன்னிலையில் வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான டிமாண்டு வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஏறத்தாழ 100, 200, 500, 1000, 10,000 நேமில் வந்து ஸ்டெட்டு அப்படிங்கிற பேரில் வந்து இது வந்து அழைக்கப்பட்டு பிராண்டு பேரில் வந்து அழைக்கப்பட்டு வருது. ஸ்டெட்டுனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா பொலி காளை அல்லது பொலி குதிரை அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு பேரில் வந்து இது வந்து அழைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தால கருப்பு நிறத்தில் தான் இது அந்த எல்லா பிராண்டுமே இருக்கும். கருப்பு நிறமும் மூடியும் கிரே கலர் பாட்டிலும் தான் இதனுடைய ஒரு ட்ரேட்மார்க் சிம்பிளாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகள்லையும் அவைலபிளாக இருக்குது. முதல்ல வந்து ஃபார்மசூட்டிக்கலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் தி கவுண்டர் இது வந்து எல்லாருமே இது வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து இந்த ஸ்ப்ரேகள் வந்து சில நேரம் வந்து அலர்ஜியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு மருத்துவ கண்காணிப்பில் வந்து நம்ம இது வந்து பயன்படுத்திக்கிற வேண்டும். அதே நேரத்தில் வந்து அவங்களே அதில் மேலே லேபிளில் போட்டிருப்பாங்க இது வந்து ஒரு இன்ஃப்ளாமேபிள், அதே நேரத்தில் வந்து உங்கள் ஸ்கின் அலர்ஜி ஆகுதாங்கிறத ஒரு ஸ்கின் டெஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து போட்டிருப்பாங்க. இதை பயன்படுத்துகிற முறை வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் நேசில் வந்து அந்த மூடியை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடத்த வந்து ஆண்குறி அந்த சிகப்பு பகுதியில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அது தவறான ஒரு இது. ஏறத்தாழ ஒரு 10 சென்டிமீட்டர் கேப்பில்